வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நமது உடல்ல இந்த உயிர் சக்தி சுழன்று வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த உயிராக இருப்பது என்ன என்று பார்த்தால், ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த விண் ஆற்றல் தான் நம்ம உடம்புல உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிராற்றலுடைய அந்த விண்ணினுடைய திணிவு தான் இந்த உடலாகவும் இருக்கிறது. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் ஒரு நட்பியக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான ஓட்டங்களை முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஓட்டங்களை எப்பொழுதுமே சீரமைத்துக் கொண்டிருக்கு. அதுக்குத்தான் எளிய முறை உடற்பயிற்சி சுவாமிஜி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடல் மையம் என்று சொல்லும் போது, இந்த உருவமைப்பை ஊன்றி பார்க்கும் போது, உயரத்துல பாதி, அகலத்துல பாதி, அந்த இடுப்பு பகுதியில சுற்று வட்டத்துல மையம் என்று சொல்லும் போது, முதுகுத்தண்டுக்கு அடி பாகத்துல ஆசனவாய்க்கு ஒரு அங்குலத்துக்கு மேல அந்த இடத்துலதான் ஜீவவித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அமைந்திருக்கிறது. அந்த திரவம் தான் இந்த உயிராற்றலை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. வித்தளவு அழுத்தமுடு தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை, வித்தினது பெருமையினை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாற வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம், வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். வித்து, உயிர், காந்தம், மனம், உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். அப்போ உடலையும் உயிரையும் காக்க வேண்டும் என்று சொன்னால், வித்து, உயிர், காந்தம் இந்த மூன்று சிறப்பாக இருக்கணும். இந்த மூன்று எங்கே இருக்குன்னா, உடல் மையத்துலதான், அந்த வித்துல தான் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் என்பதோ விண் தான் உயிரா இருக்குது. அப்ப காந்தத்தினுடைய திணிவே உயிராக இருக்கிறது. இந்த காந்தத்தினுடைய தன்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆதியில அந்த இறை துகள்கள், அதாவது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அந்த திணிவு பெற்று இயங்கி அந்த இறை துகள்கள் அன்று ஏற்பட்ட அந்த முதல் பதிவிலிருந்து இன்று வரை வந்திருக்கிற அத்தனையையும் அங்கே பொதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மையம் இந்த இடம்தான். இந்த காந்தத்துல இல்லாத ரகசியங்களே இல்லை. எல்லாம் ஆதியில அந்த அசைந்த நாள் முதலாக இன்று வரைக்கும் பிரபஞ்சத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காந்தத்துல பதிவாயிருக்கு. அது மையம் கொண்டிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல அந்த ஜீவகாந்த கருமையமாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்திற்கு மூலாதாரம் என்று பெயர், ஜீவகாந்த கருமையம். இது தெய்வீக பெட்டகம் என்று அதாவது கருவூலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு வேண்டிய வளங்கள் அத்தனையும் அங்கேதான் இருக்குது. இறைநிலையுடைய தன்மைகள் அத்தனையும் இங்கே இருப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பொக்கிஷம், சிவத்தினுடைய பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. அந்த தன்மைகள் அத்தனையும் நமக்குள்ளேயும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இறைநிலையினுடைய தன்மைகள் அந்த உயிர் மையத்துல திணிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உடலே இறைநிலையினுடைய கட்டமைப்பு தான். அப்ப இந்த உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய இயக்கம் அந்த மையத்தை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுல உயிர்ல ஏதாவது கலங்கங்கள் இருந்தாலோ அது உள்ளத்தையும் பாதிக்கும். உள்ள கலங்கங்கள் இருந்தாலும் உடலையும் மனதையும் பாதிக்கும். அப்ப இந்த உடல் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உருவமைப்பை பார்க்கும் போது, அதற்கு அடித்தளமாக அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய இந்த கருமையம், இதைத்தான் ஆன்மா என்றும் சொல்றோம். ஆன்மா, உள்ளம், கருமையம், எப்படி வார்த்தைகள்ல சொன்னாலும் அது குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான்.
அதாவது ஜீவவித்து குழம்புல உயிர் துகள்களுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் தான் ஜீவ காந்தம். மனித காந்தம் தான் குண்டலினி எனப்படுகிறது. அப்ப அந்த குண்டலினி சக்தியை நாம் உணர வேண்டும். மனித காந்தமாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினிய ஒரு பகுதியை புருவ மையத்துல கொண்டு வந்து உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த துரியத்தோடு இணைக்கும் போது இறைநிலைக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு நாம உணர முடியும். அந்த தொடர்பை உணர்ந்து இந்த உயிர் இயக்கத்தையும் பார்க்கிறோம். அந்த உயிர் இயக்கமே உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்தி வைக்கிறது என்ற அந்த உண்மையை உணர்றோம். அந்த உணரும் பொழுது இந்த வெளிய தூய வெளி சுத்த வெளி எப்படி இப்படி உருவ அமைப்பாகவும் வந்திருக்கிறது என்ற எண்ணத்தை உணரும் போது வாழ்விலே ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. இந்த உடல் அமைப்பு எப்படி வந்தது என்பதை இறைநிலையுடைய தன்மாற்ற சரித்திரமாக ஆசான் அருட்தந்தை அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. இந்த கருமையம் எப்படி களங்கம் அடைந்தது, அந்த களங்கங்களை போக்கும் வழி என்ன என்பதை எல்லாம் கொடுத்து இறைநிலையை உணரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடியது எது என்பதையும் நமக்கு உணர்த்தி அந்த கருமைய களங்கங்கள் என்னென்ன, அதை எப்படி போக்குவது, மீண்டும் இறைநிலையோடு நாம் எப்பொழுதும் எண்ணத்தை விழிப்போடு வைத்துக் கொள்வது எப்படி என்பதை எல்லாம் நமக்கு எளிய முறையில தியான பயிற்சியும் அதே மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகளும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்பயிற்சிகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அடிப்படையில இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு வாழ்வில் மேன்மை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இறைநிலைக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். கோதைமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. ஐயா அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் கருமையும் அழிவதில்லை என்ற தலைப்புல ஆராய்ச்சிக்கு நீங்க எடுத்துக்கொண்டிருக்கோம். வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய பிறப்புக்கு காரணம் வினைப்பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி கூட என்ன சொல்றாங்க, மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல நீளும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசங்கரர் சொல்வார், புனரபி ஜனனம் புனரபி மரணம். நான் திரும்ப திரும்ப இறக்குறேன், திரும்ப திரும்ப பிறக்கிறேன். இறைவா இந்த தொடர்ல இருந்து என்னை விடுவித்து உன்னோடு சேர்த்துக்கொள் என்று கேட்பான். இப்ப மனிதனுக்கு பிறப்பு தொடருக்கு காரணம் அவர்கள் செய்த வினையின் பதிவுகள் அந்த கருமையத்துல இருக்கின்ற காலம் வரை. அப்ப எப்படி சொல்றாங்க மகரிஷி, மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல நீளும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஆறு இடத்துல பதிவாகிறது சொல்றாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முதன்மையானது நம்முடைய கருமையம். ஐயா அழகா கருமையத்தினுடைய இடம் அது எப்படி வந்து செயல்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தியாகராஜன் ஐயா சிறப்பா சொன்னாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆன்மா என்று சொல்லக்கூடியது எட்டு சிறப்பு இயக்கங்களில் ஒன்று, சிறப்பு இயல்புகள். அந்த எட்டும் சேர்ந்து இருந்தாதான் அது உயிருள்ள ஜீவன் சொல்லலாம்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த ஆன்மா என்பது அழிவதில்லை, அதுதான் கருமையம் அழிவதில்லைன்னு சொல்றேன். அந்த பதிவுகள் இருக்கின்ற வரை அந்த ஆன்மா
எப்படியாவது அதை செயலுக்கு கொண்டு வருவதற்கு தான் பார்க்குமா. இப்ப உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடுறோம். அவங்களே உடலுக்கும் உயிருக்குமான பிரிவு ஏற்பட்டா நமக்கு வேற பெயர் வந்துடுது. ஆனால் உடல்ல உணர்வில்லை, உயிர் இல்லை, ஆனா அந்த ஆன்மாவுடைய பதிவுகள் மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப எப்ப அந்த பதிவுகள் நல்லிஃபை, அதாவது அது ஜீரோ ஆகிறது அப்படின்னா அது செயலுக்கு வரும்போதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, கனிவுடைய வித்துன் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய கருமைய பதிவுகள் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வழியாக அது செயலுக்கு வர பார்க்கிறது. அப்ப அதையும் தாண்டி செயலுக்கு வர முடியாத பதிவுகள் இருக்குமே, ஆனால் அதை யார் எடுத்துக்கிட்டு பிறக்கிறாங்க அப்படின்னா கரு மூலம், கரு மித்தின் மூலம் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. அப்ப அவங்க அந்த பதிவுகளை எடுத்துக்கொண்டு அது செயலுக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த கருமையும் அழியதில்லை. சரி, நம்ம பார்க்கலாம், நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கிற எல்லா பதிவுகளும் நம்மளே வாங்கிக்க முடியுமா அப்படின்னா இல்லைங்கிறாங்க மகரிஷி. எல்லா பதிவுகளும் அவரவர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் போய் சேரும்னு சொல்ல முடியாது. அதற்கு அடுத்த வரியில சொல்றாங்க, இப்ப ஒரு குணம் எடுத்துக்கலாம், நம்மளுடைய தாய் தந்தையர்கிட்ட முன்னோர்கள் கிட்ட இருக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குமே, ஆனால் அந்த பதிவை நாம நம்முடைய கருமையத்தோட இணைத்து கொண்டு அதை செயலுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு பிறவியில இதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களுடைய இருந்தது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அது எப்படி செயலுக்கு வந்து அழிய முடியும், அது ஜீரோ ஆக முடியும் அப்படின்னா அதுக்கு சொல்றாங்க, இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்பவாளும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், மகரிஷி அவர்களுடைய ஒரே கருமையத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம்னு சொல்லலாம், அது என்னது, உலக அமைதி. அப்ப அந்த உலக அமைதி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணமுடைய அன்பர்கள் கூட எல்லாம் மகரிஷியுடைய கருமையமானது அந்த பதிவுகளானது இணைந்து அவர்களுக்கு செயல் வேகம் கொடுத்து அத செயலுக்கு கொண்டு வர பார்க்கும். இப்ப வள்ளலார் அப்படித்தானே மகரிஷியோட இணைந்து போது சொன்னார், நான் உன்னுடன் 30 ஆண்டுகள் இருப்பேன், அப்போ நீ அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன மகரிஷி சொன்னாங்க, அந்த 30 ஆண்டுகள்ல தான் நிறைய உலக சமாதானத்தை பற்றின ஒரு சிந்தனை எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வள்ளலாருடைய ஆன்மா அழியவில்லை, அந்த ஆன்மா மகரிஷியோட இணைஞ்சு அது செயலுக்கு வர பார்த்தது. அப்ப சுவாமிஜியோடதும் அதே போல ஒத்த குணமுடைய மனிதர்களுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையிலே அந்த சாதாரண தனி மனிதனாகட்டும், ஞானியாக வாழக்கூடிய மிகப்பெரிய மகான்களாகட்டும், அவர்களுடைய கருமையத்தில் பதிந்த பதிவுகள் செயலுக்கு வந்தால்தான் அந்த கருமையம் இறைநிலையோடு இணைய முடியும். அதைதான் சொல்றாங்க, கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அழிவதில்லை, அது செயலுக்கு வரும்போது அதனுடைய செயல் விளைவாக இன்னொரு மனிதனிடம் பதிவாகும் இல்லைங்களா. இப்ப உலக அமைதி வேணும்னு மகரிஷி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது அவருடைய கருமையத்துல பதிவா இருக்கு. அந்த பதிவை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்களை செய்யறாங்களோ அந்த செயலுக்கான பதிவுகள் மீண்டும் அந்த மனிதருடைய கருமையத்தில் பதிகிறது இல்லைங்களா. அப்ப அந்த எண்ணம் அழிகிறதா, இல்லை. அப்ப அது செயலுக்கு வருவதனால் இன்னொரு பாசிட்டிவான ஒரு பதிவு திரும்ப திரும்ப அங்கே பதிந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அதான் சொல்றாங்க, கருமையம் அழிவதில்லை, அது நல்ல எண்ணங்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஞானிகள் அனைவரும் இணைந்து அதை நல்ல உலக நன்மைக்காக பலர் மூலமாக அதை நிறைவேற்ற அவர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதிர்மறை விஷயத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம், ஆனா அதற்கான எண்ணங்களுக்கு நாம இடம் கொடுக்காத வரைக்கும் அந்த அந்த பதிவுகள் நம்மை தாக்குவதற்கு வழி இல்லை இல்லைங்களா. நம்ம வீட்டுல தொலைக்காட்சி இருந்ததுன்னா சன் டிவியோட சேனல நம்ம போட்டாதானே சன் டிவி நமக்கு தெரியும். அப்போ நாம கோபமோ வேகமோ ஆசை சினம் பற்று இந்த 6 குணங்கள்ங்கிற சேனலை ஆன் பண்ணினாதான் அந்த கருமைய பதிவுகள் நம்மோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி கருமையத்தை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு கரு தவம் தான் முக்கியமானது. தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது. எதை கொண்டு செய்ய முடியும்,
உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தின் மூலம் ஒன்றொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப அது செயலுக்கு கொண்டு வருவதாம, நல்ல செயல்களை மீண்டும் செயலுக்கு கொண்டு வருவதற்கும் தவம் தான் நமக்கு துணை நிற்கிறது. அப்ப ஒவ்வொரு கருமைய பதிவுகளும் நல்ல செயல்களை விளைவிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தோட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய விளக்கத்தை இங்கே பகிர்ந்து செய்ய விரும்பினேன். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு எனக்கு தெரியல, ஏதாவது விளக்கம் இருக்குமானா மற்றவர்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அழகா சொன்னாங்க, மூன்று உடலுக்கும் பொதுவான ஒன்று கருமையம் அப்படின்னு சொல்லி, அந்த கருமையம் அழிவதில்லை அப்படின்னு கோதையம்மா ஒன்னா பதிவு பண்ணாங்க. அப்போ கருமையம் அழிவதில்லை, அது எதனால அழிவதில்லை அப்படின்னா அதுதான் வித்து. வித்து என்றைக்கும் அழிவே கிடையாது. ஒரு பெரிய பேராற்றல் வந்து பிரபஞ்சம் வந்த போது கூட நாராயணர் வந்து அந்த வித்துவோட எடுத்துட்டு போய் அடுத்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாரு அப்படின்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி வித்துக்கு அழிவே கிடையாது. அதையும் வேதாத்ரி மகரிஷி வித்துக்கு வித்தே அருள் பேராற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்துக்கு கருமயத்தினுடைய பதிவுகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் வழியாக வருது, சமுதாய பதிவுகளாக வருது. இந்த வான் காந்தத்துல உள்ள பதிவு ஒருத்தர் மூலியமாக அது செயலுக்கு வரும் அப்படிங்கறதா நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி. அந்த உலக அமைதிக்கான ஒரு வித்து நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வித்துக்கு வித்தே அருள் பேராற்றல் அப்படிங்கிற தலைப்புல நான் ஒண்ணு பார்த்தேன், அதை உங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஞானமும் வாழ்வும் என்ற அப்படிங்கிற புக்ல வேதாத்ரி மகர்ஷி எழுதியிருக்காங்க ஒரு பாடல், நான் என்றால் மனம் உயிர் மெய் உடல் நான்கும் ஒரு நன்னிணைப்பில் எழும் கூட்டு அலை குறிப்பு. ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு, உயிர் துகளோ பரிணாம தொடரில் வந்த ஆன்மாவின் சரித்திரத்தின் சுருக்க வித்து. அவ்வித்துக்கும் வித்தாம் அருள் பேராற்றல், வான் அடங்கி சூழ்ந்த அகன்று உயர்ந்த மெய்யாம் வாலறிவே அகத்ததுவாம் அனைத்து உள்ளும். அந்த வாலறிவன் அப்படிங்கிற அந்த இறைவன் தான் அகத்ததுவா ஒவ்வொருக்குள்ள உள்ள கருமையத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அதை நம்ம உயிர்ன்னு சொல்றோம். அந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ, காந்தமயத்துட்பொருள் கருமையத்துட்பொருள் அப்படின்னு வேதாத்ரி மகர்ஷி இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்போ உயிர் துகளே பரிணாம தொடரில் வந்த ஆன்மாவின் சரித்திரத்தின் சுருக்க வித்து அப்படின்னு சொப்போட்டாங்க வேதாத்ரி மகர்ஷி அவங்க. அவ்வித்துக்கும் வித்தாம் அருள் பேராற்றல். அப்ப அந்த வித்துக்கும் வித்தாம் அருள் பேராற்றல் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நமக்குள்ளையும் குடியிருக்கு. அப்ப அதுதான் கருமையத்திலே இருந்து நம்மை இயக்கி வைக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது. அதான் அம்மா சொன்னாங்க, கருமையம் அழிவதில்லை. அது வித்து தொடராக 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 அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் வரை அது விரிந்து விரிந்து விரிந்து, இன்று நாம் மன்றங்களில் செய்து வந்த அழியாறில் தொடங்கியது, இன்று பல நாடுகள் சென்று இன்று வானலை மூலம் நாம் இத்தனை பெரிய இணைச்சி வச்சிருக்கிறதும் அந்த அருள் பேராற்றலின் ஒரு அற்புத சக்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அதேதான் வேதாத்ரி மாதிரி சொல்றாங்க, வான் அடங்கி சூழ்ந்த அகன்று உயர்ந்த மெய்யாம் வாலறிவே அகத்ததுவாம் அனைத்துள்ளும் அப்படின்னு. இன்னைக்கு ஐயாக்குள்ள இந்த ஒரு கேள்வியும் நமக்கு அனைவருக்கும் வந்து சேர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைத்த அந்த கருமையம் அம்மா சொன்ன மாதிரி என்றுமே அழியாது. ஏன்னா அது வித்துக்கு வித்தான அருள் பேராற்றல் என்ற எனக்கு தெரிந்தவற்றை கூறி அத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அமைந்த வெளி அறிவு. அப்போ உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவாக இருப்பதனால அதற்கு அழிவு என்பதே கிடையாது. என்னங்கம்மா? வெளிக்குதான் அழிவே இல்லை, மற்றதெல்லாம் மாறும். அது நிலைப்பொருள், நித்திய பொருள். அதுதான் வித்தாகம் வருது, அருப்பேராற்றலாகவும் வருது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், பேசுவதாக அத்துவிதமாகி
அவனைங்குமாயே அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வனாகும் வேதாந்தம் பேசுவீடாது சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சுற்றுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சுற்றுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம் தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் தனையறிந்த வித்தை அது தர்க்கம் வேண்டாம் அப்ப இறைநிலையே தானாக இருக்கிறது கருமையமாக இருக்கிறது கது என்றாலே இறைவன் தான் கடவுளும் கருமையமும் என்று சொல்லும் போது கடவுளே கருமையமாக இருக்கிறான் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் தன்மையை உணரும் போது அந்த தூய வெளி நித்திய நிலை அழிவில்லாத ஒரு நிலை அதுவே நமக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் கருமையம் என்பது அழிவதே இல்லை என்பதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழ்ந்து ஆழ்ந்து உட்கடந்து உயிர் மையத்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிவிலே தோய்ந்து அந்த அறிவே விரிந்து அப்படியே பேரறிவோடு இணைந்து இருக்கிறது என்ற அந்த முழுமையில பகுத்துணர்வு தொகுத்துணர்வு என்ற அந்த பண்பாட்டுல அகத்தவத்தோடு அகத்தாயும் செய்து அந்த மேன்மை நிலைக்கு நம்முடைய அறிவை உயர்த்திக் கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி ஐயா வாய்ப்பு வழங்கியதற்கு வாழ்க வளமுடன்